இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழும் சரஸ்வதியும் சீரியலில் ஒரு அதிரடி ட்விஸ்ட்டை வந்து இன்றைக்கி வச்சுட்டாங்க. ஸோ முதல்ல எடுத்தோன்னா வந்து இப்போ அந்த கோதை அப்புறம் வசு தமிழ் சரஸ்வதி மூணு பேரும் வந்து கிளம்பி நேராக மேடைக்கே போக நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சேன் அப்படின்னா வந்து நான் எப்படி வராமல் இருப்பேன் என் பொண்ணுக்கு பொண்ணோட வளகாப்புக்கு அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோதை. அந்த சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சந்தோஷம் அப்படின்னா நாங்கள் வந்து நிஜமாக அப்படின்னா எல்லோரும் எனக்கு வரணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து ராகினி திடீர்னு நல்லவங்களாம் கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து ஃபங்க்ஷனை ஆரம்பித்து நடத்தும் பொழுது கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பார்த்தா தமிழ் வந்துடுறார். இவங்க உட்காந்துருக்கிறது கோயிலுக்குள்ளார தமிழனா அங்கே எங்கேயோ வந்துட்டார் வந்து இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சிருச்சு அவன தமிழ் வந்துட்டார் அப்படின்ட்டாங்க. தமிழ் வந்துட்டாங்க ஒரு மெசேஜ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ உடனே வந்து இவங்க எல்லாரும் வந்து வந்துட்டார் இப்போ அடிச்சு தள்ளியெல்லாம் அந்த ரவுடிங்கெல்லாம் வெயிட் பண்ணுறவங்க பார்த்தா இன்னொரு போலீஸ் வேன் வந்து நிற்குது. போலீஸ்காரங்களாம் உள்ளே வராங்க. எப்படா போலீஸ் வந்தாங்க அப்படின்னு பார்த்தா அவங்களெல்லாம் வசுவும் சரஸ்வதி தான் வர வச்சிருக்காங்க. இந்த ஏரியா புதுசாக வந்திருக்க இன்ஸ்பெக்டர் அம்மாவுக்கு ரொம்ப பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து விழாவை சிறப்பிக்க வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழாவை சிறப்பிக்க அவங்களும் வேற வந்து சந்தனம்லாம் பூசிட்டு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து நடேசன் தமிழ் எல்லாரும் வந்துட்டு வேகமாக கோபம் வந்து எதுக்கு இங்கே வந்து இவெல்லாம் பொண்ணே கிடையாது இப்படி என்ன தைரியம் இருந்தால் வந்து இவன் நம்ம கூப்பிட்டுருப்பா இவனெல்லாம் ஒன்று அவமானப்படுத்த திட்டம் போட்டிருக்கான் அது தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்க அப்போ ஒன்று போலீஸும் பார்த்துட்டு சரி உங்கள் குடும்ப விவகாரம் மாதிரி தெரியுது நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா இல்லை இல்லை நாங்கள் ஏன் அவமானப்படுத்த போகிறோம் நாங்கள் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வரணும் தான் ஆசைப்பட்டோம் அப்படின்னு இப்போ பிளான் மாறிடுச்சுன்னு தெரிஞ்சு போலீஸும் இருக்காங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் அமைதியாகிட்டாங்க அர்ஜுன் அண்ட் ஃபேமிலி. உடனே வந்து கோதை வேணால் வந்து இது சந்தனம் வைக்கலாம் கூட சீ வந்து இவ யார் வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தா வசு வரலாம் ஆனால் சரஸ்வதி வரக்கூடாது ஏன்னா சரஸ்வதி குழந்தைல அதனால தான் வந்து இப்போ நாங்கள் வந்து இவ ஜெயந்தியை கூட வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண விடலை அப்படின்னு ஓவராக பேசுகிறாங்க. இந்த காலத்துக்கு இப்படியா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்டால் இது எங்கள் குடும்ப நம்பிக்கை அப்படின்ட்டாங்க. உடனே போலீஸ் கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கு பிறகு வந்து பார்த்தா அதெல்லாம் முடியாது நம்ம இந்த அவமானப்படுற படுத்துகிற இடத்துக்கு நம்ம இதுதான் வரக்கூடாதுங்கிறது அப்படின்னு தமிழ் வந்து சரஸ்வதியை கூப்பிட்டு கிளம்ப பார்க்க இருங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக அவங்க பண்ண தான் செய்வாங்க முடிஞ்சதை பண்ணிக்கோங்க அப்படின்னு வேகமாக கூப்பிட்டு போகிறாங்க. சரஸ்வதி உள்ளார போகும்போது சரஸ்வதியை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க புதுக்கடியில். தள்ளி விட்ட உடனே ஐயோன்னு கோபமாய் கை கலப்பாய் சண்டையாக போது அப்போ பார்த்தா வந்து சரஸ்வதி மயக்கமே ஆயிடுறாங்க. அப்போ உங்கள் ஒரு பாட்டி வந்து கையை பார்த்து ரெட்டை நாடி இருக்குது மாசமாக இருக்கா அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாரும் சந்தோஷமாக நீ அப்போ தாத்தாவாக போகிறேன் நீ மாமாவாக போகிறேன் நீ சித்தப்பாவாக போகிறேன்னு எல்லாரும் மாற்றி மாற்றி பேசுகிற ராகினியெல்லாம் வாயெல்லாம் பல்லாம் இருக்க இந்த குடும்பம் மட்டும் அப்படியே அமைதியாக முறைஞ்சிக்கிட்டே இருக்கேன். உடனே எந்திரிச்சதுக்கப்புறமா வந்து மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சதுக்கு பிறகு இதை சரஸ்வதியில் சொன்னால் சரஸ்வதி வந்து டேட்லாம் தள்ளி போயிடுச்சு ஆமாம் அப்படின்னு அவங்களும் வந்து கண்ணெல்லாம் கலங்கி டக்குன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஒரே எமோஷ்னலான ஒரு தருணம் ஆகிடுது. ஸோ இப்போ சரஸ்வதி எப்படியோ வந்து ப்ரெக்னென்ட் இதை வச்சு கொஞ்சம் நாளைக்கு எடுத்துகிட்டு போன கதை இதுக்கப்புறம் கொண்டு போக மாட்டாங்கன்னு வந்துருச்சு. இப்போ வந்து அவங்க மரியாதை செய்யலாம்ல அப்படின்னாங்க. இல்லைனாலும் மரியாதை செய்யலாம் தான் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஜெயந்தியே மரியாதை செய்யலாம் இது கொஞ்சம் ஓவராக வந்து இந்த மாதிரி இதை வந்து கரெக்டாக வேறு வசு வேறு சொன்னாங்க எனக்கும் தான் அவங்க எல்லா மரியாதையும் பண்ணாங்க. பண்ணதுனால எனக்கு பாருப்பார் என் குழந்தை ஆரோக்கியமாக நான் பிறந்துச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த கதையில் எங்கள் இப்படி தான் கொண்டு போவோம் அப்படின்ட்டாங்க. அதனால் இப்போ அதுக்கப்புறம் போய் சரஸ்வதி போய் வந்து அந்த மஞ்சள்லாம் வந்து பூச சாரி சந்தனம்லாம் பூச அதுக்கப்புறம் வந்து இவர் நடேசனும் வந்து சரி போ அப்படின்னு பூவை மட்டும் போட்டு கிளம்பிட்டார். ஸோ எல்லாம் வந்து ஃபங்க்ஷன் முடிச்சுட்டாங்க. இந்த அர்ஜுன் நினச்ச பிளான தவிடுபடி ஆகிடுச்சு அதுவே அப்படிங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ